ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வாதி ஸ்டடி பிளானெட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து பேக்கேஜிங் ஆஃப் டிஎன்ஏ ஹெலிக்ஸ் இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான டூ மார்க் ஒரு த்ரீ மார்க் கொஷனில் கேட்பாங்க அண்ட் வந்து ஒன் மார்க் கூட வர சான்ஸ் இருக்குது ஸோ அந்த டாபிக் தான் நம்ம வந்து இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா டாப்பிக்ஸும் நம்ம மாலிகுலா பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நீங்கள் எல்லாம் பார்க்கல அப்படின்னா மறக்காம மாலிகுலா பேசிஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸோட லிங்க் ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை மறக்காம வந்து செக் பண்ணி பார்த்துட்டு இதை வந்து பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் 所以。

கேர் யூ வர்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இ கொலை இந்த மாதிரி பேக்டீரியா சின்ன சின்ன ஆர்கானிசம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா வெல் டிஃபைண்டு நியூக்ளியர் ரீஜன் இருக்காது அப்படின்னா அதோட செல் எடுத்துக்கிட்டோம்னா பர்ஃபெக்ட்டாக இது தான் நியூக்ளியர்ஸ் இதுதான் சைட்டோப்ளசம் அப்படிலாம் இருக்குது எல்லாம் கச்சா பச்சானு கலந்து போய் தான் இருக்கும் இது நம்ம ஆல்ரெடி வந்து டென்த்துலேயே படிச்சிருப்போம் ஸோ அந்த பெல் டிஃபைன் நியூக்ளியர் ரீஜன்லாம் இல்லைல்ல ஸோ அதில் வந்து டிஎன்ஏ இருந்துச்சுன்னா மோஸ்ட் ஆஃப் தி கேஸஸில் அதில் டிஎன்ஏ இருக்காது மோஸ்ட்லி ஆர்என்ஏ தான் இருக்கும் ஸோ இன் வேர் கேஸஸ் டிஎன்ஏ இருந்துச்சுன்னால் இல்லை வந்து ஆர்என் நெவோ அதை வந்து எப்படி பேக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா புரோட்டீன்ஸை வச்சு ஸோ டிஎன்ஏங்கிறது நெகட்டிவ் சார்ஜு அதை பேக் பண்ணி பத்திரமா வச்சுக்கிறதுக்கு ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் எடுத்துக்குவாங்க அப்போதானே நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டும் கம்பைன் ஆகிட்டு ஸ்டேபுளாக அப்படியே பேக் ஆகியிருக்கும் ஸோ வந்து இந்த பேக் பண்ணுறதுக்கு புரோட்டீன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவாங்க ஸோ புரோட்டீன்ஸை வச்சு அதை பேக் பண்ணி வச்சுருப்பாங்க ஸோ பர்ஃபெக்டாக நியூக்ளியர் ரீஜன் இதுதான் நியூக்ளியஸ் இது சைட்டோப்ளாசம்லாம் இருக்காது ரொம்பவே வந்து ஒரு கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருக்கும் அந்த மாதிரி பேக் பண்ண அந்த டிஎன்ஏ ப்ரோட்டீன் வச்சு பேக் பண்ணதை நியூக்ளியட் அப்படின்னு சொல்கிறோம் அதை நியூக்ளியர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து ப்ரோ கேரியாஸ் நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏ மோஸ்ட் ஆஃப் த கேசஸில் இருக்கிற ஆர்என்ஏ தான் இருக்கும் ஸோ டிஎன்ஏ இருந்துச்சு அப்படின்னா இந்த ப்ராசஸில் பண்ணுவாங்க நெக்ஸ்ட்டு இப்போ நம்மளோட மேஜர் இது வந்து யூ கேரியோர்ஸ் யூ கேரியர்ஸில் நல்லாவே பர்ஃபெக்டாக நம்ம செல்லாம் படிச்சிருப்போம்ல இந்த மாதிரி செல் வால் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு வெல் டிஃபைன்ட் நியூக்ளியர் ரீஜன் நம்மளுக்கு இருக்கும் ஸோ ப்ராப்பரான நியூக்ளியர் ரீஜன் இருக்கும் இந்த நியூக்ளியர் ரீஜனுக்குள்ளே எப்படி வந்து நம்மளோட டிஎன்ஏ பேக் ஆகிருக்கு அதை தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து எப்படி பேக் பண்ணுறாங்கிறதுக்கு போகும்போது எவ்வளோ தான் டிஎன்ஏட லென்த் அப்படின்னு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம் ஸோ வந்து ஒரு மெமாலியன் செல் அப்படின்னா நார்மல் மேமல்ஸில் இருக்க செல் ஹியூமன் பீங்ஸோட செல்லெல்லாம் எடுத்துக்கிட்டோன்னா அதில் எவ்வளோ டிஎன்ஏ இருக்கும் அதோட லென்த் எவ்வளோங்கிறத கேல்குலேட் பண்ணுறதுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் டோட்டலாக நம்மளோட டிஎன்ஏல எவ்வளோ பேஸ் பேர் இருக்குது இன்டு டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பேஸ் பேர் அதுதான் வந்து ஃபார்முலா ஸோ டோட்டலாக எவ்வளோ பேஸ் பேர் இருக்குது இதே வந்து இந்த ரொம்ப சிம்பிள் தான் நிற்போம் நம்மளே இந்த மாதிரி ஒரு டிஎன்ஏ ஹெலிக்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஏகப்பட்ட பேர்ஸ் இருக்கும் கரெக்டாக இந்த மாதிரி போயிட்டே இருக்கும் அப்போது டோட்டலாக இவ்வளோ பேர் இருக்குது அப்புறம் ஒரு பேஸ் பேருக்கும் இன்னொரு பேஸ் பேருக்கும் நடுவில் இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ அதை மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அதே மாதிரி ஃபுல் டிஸ்டன்ஸ் கிடச்சிரும்ல ஸோ அதனால தான் வந்து இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம் ஸோ நம்பர் ஆஃப் பேஸ் பேஸ்பேர்ஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் பேஸ் பேர் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் நைன் இது வந்து டிப்ளாய்டுக்கு டிப்ளாய்ட் டூ எண்ணுக்கு ஸோ வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் நைன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஈச் பேஸ் பேர் என்ன பார்த்தோம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் இன்ட்டு டென் பவர் மைனஸ் நைன் ஸோ அங்கே வந்து நான் ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் நானோ மீட்டருன்னு கொடுத்துருப்பேன் நானோ மீட்டரு என்ன டென் பவர் மைனஸ் நைன் மீட்டர் ஸோ இதில் ரெண்டே மல்டிப்ளை பண்ணோன்னா நம்மளுக்கு அப்ராக்சிமேட் வேல்யூ டூ பாயிண்ட் டூ மீட்டர் அப்போது நம்மளோட செல் எவ்வளோ சின்ன அதுவே மைக்ரோஸ்கோப்பில் தான் பார்க்குறோம் அதில் இருக்க அந்த நியூக்ளியஸில் ஸோ டோட்டலாக டிஎன்ஏவோட லென்த் எவ்வளோ இருக்கும் மெமாலியன் செல்லில் டூ பாயிண்ட் டூ மீட்டர் ஸோ டூ பாயிண்ட் டூ மீட்டர்னால் அவ்வளோ பெருசு டூ பாயிண்ட் டூ மீட்டரை அவ்வளோ சின்னதாக பேக் பண்ணி எப்படி வச்சுருக்காங்க அதுதான் வந்து இந்த பேக்கேஜிங்கில் பார்க்க போகிறோம் ஸோ ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி டிஎன்ஏங்கிறது நெகட்டிவ் சார்ஜ் அதை பேக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு பாசிட்டிவ் சார்ஜான ப்ரோட்டீன்ஸ் தேவைப்படும் ஸோ அந்த ப்ரோட்டீன்ஸை ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஹிஸ்டோன்ஸ் அப்படின்னா என்னது பாசிட்டிவ்லி சார்ஜு புரோட்டீன்ஸ் ஸோ ஹிஸ்டோன்ஸ் வச்சு தான் நம்ம இந்த டிஎன்ஏவை பேக் பண்ண போகிறோம் ஸோ இந்த ஹிஸ்டோன்ஸ் எப்படி இருக்கும்னா பேசிக்கு நேச்சராக இருக்கும் ஏன் நம்மளுக்கு பேசிக்கான புரோட்டீன்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா அப்போ தான் பாசிட்டிவ் சார்ஜ் வரும் ஸோ ஒரு ப்ரோட்டீன் இப்போ புரோட்டீனோட சார்ஜை வந்து எப்படி சொல்கிறோம் அது பாசிட்டிவ் சார்ஜ் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னா அதில் இருக்க அமினோ அமினோ ஆசிட்ஸை பொறுத்து தான் சொல்லுவோம் ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து இதுதான் வந்து புரோட்டீனோட சிம்பிள் ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த இடத்துல தெரியுதா இது அமினோ ஆசிட்ஸ் என்ஹெச் டூ இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு அதோட பேசிக் ஆர் அசிடிக் நேச்சர் சேஞ்ச் ஆகும் ஸோ நம்ம பேசிக்கான வந்து அமினோ அசிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வந்து இது நம்ம வந்து எப்படி ப்ரோட்டீன்ஸ் வந்து பேசிக்காக இருக்கும் அதை வந்து நம்ம எப்படி வந்து த்ரீ டைப்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா த்ரீயாக கிளாஸிஃபை பண்ணுவாங்க அசிடிக் பேசிக் அண்ட் நியூட்ரல் இது எல்லாமே நீங்கள் கெமிஸ்ட்ரியில் பயோமாலிக்யூல்ஸ்லாம் படிச்சிருப்பீங்க ஸோ வந்து அமினோ ஆசிட்ஸ் எந்தளவுக்கு இருக்கோ அது வந்து பேசிக்காக இருக்கா இல்லை அசிடிக்காக இருக்கா ஒரு ப்ரோட்டீன் அதை வந்து எப்படி சொல்லுவோன்னா அமினோ ஆசிட்ஸோட குவான்டிட்டி வச்சு தான் சொன்னார் நிறைய அமினோ ஆசிட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து பேசிக் ஆகிடும் ஏன் வந்து அதை சொல்கிறோன்னா சிம்பிளாக நான் உங்களுக்கு சொல்ல ரொம்ப டீட்டெயில் நம்ம போக வேணாம் இது என்னது சிஓஓஓஹெச்சுங்கிறது கார்பாக்சிலிக் ஆசிட் நான் ஆசிட் இது அமினோ இது அமினோ ஆசிட்ஸ்னு சொல்கிறோம் ஸோ அமினோ ஆசிட்ஸ் வந்து கார்பாக்ஸ்லிக் ஆசிட்ஸ் இ ஓவோஹெஜ் குரூப்போட இந்த என்ஹெச்டு குரூப் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா பேசிக் லெவல் இன்க்ரீஸ் ஆகும் இதுவே கார்போக்ஸ்லிக் ஆசிட்ஸோட அமினோ ஆசிட்ஸ் கம்மியாக இருந்துச்சுன்னா வந்து அசிடிக் ஆகிரும் ப்ரோட்டீன் ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ப வந்து பேசிக் நேச்சர் மாறும் ஸோ ஓகேவா ஸோ நம்ம இங்கே எடுக்கிற அமினோ ஆசிட்ஸ் வந்து இந்த ஹிஸ்டோன் ப்ரோட்டீனில் லைசின் ஆர்ஜினைன் இது ரெண்டும் அதிகமான குவான்டிட்டியில் இருக்கிறதுனால இந்த ஹிஸ்டோன்ஸ் வந்து பேசிக்காக இருக்குது ஓகேவா ஸோ ஆர் பேசிக் அமினோசிட்ஸ் ஏன் அப்படின்னா அந்த அமினோசி நம்ம எடுத்தது எப்படி இருக்குது பேசிக் லைசன் அண்ட் ஆர்ஜினைன் அதில் நிறையா இருக்கும் மார்க் கொஷின் இது நெக்ஸ்ட்டு இப்போது ஹிஸ்டோன்னா என்னன்னு பார்த்துட்டோம் ஸோ ஒரு யூனிட் எடுத்துக்கிறோம் ஸோ அந்த ஒரு ப்ரோட்டீன் தான் ஹிஸ்டோன் அப்படின்னு சொல்கிறோம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஹிஸ்டோன்ஸ் இருக்குமா ஸோ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹிஸ்டோன்னா என்னென்னு பார்த்தோமா இந்த மாதிரி எட்டு யூனிட்ஸ் எட்டு யூனிட்ஸ் ஆஃப் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன் சேர்ந்துச்சு அப்படின்னா அதை வந்து ஹிஸ்டோன் ஆக்டோமர்னு சொல்லுவோம் ஆக்டோனாலே வந்து எயிட் தானே ஸோ ஹிஸ்டோன் ஆக்டோமர் அப்படின்னா இப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு நியூக்ளியோசம் ஸோ இந்த இடத்துல ஒரு ரவுண்ட் ஷேப் தெரியுதா அதுதான் ஹிஸ்டோன் ஆக்டோமர் எட்டு ஹிஸ்டோன்ஸ் ஒன்றா சேர்ந்தது இப்படி இருக்கும் இப்போது நம்ம என்ன பண்ணணும் டிஎன்ஏவை தானே பேக் பண்ணணும் ஸோ இந்த நெகட்டிவ்லி சார்ஜ்டு டிஎன்ஏவை இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமரை சுற்றி வந்து இப்படி சுற்றிடும் ஸோ இந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் இருக்குன்னா அதை சுற்றி வந்து டிஎன்ஏ வந்து ரேப் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னா சுற்றி வச்ச மாதிரி வந்து இருக்கும் இதுதான் டிஎன்ஏ பேக் மெத்தட் ஹிஸ்டோன் ஹிஸ்டோன் எட்டு சேர்ந்தது அதை சுற்றி இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் அந்த ஒரு பால் மாதிரி இருக்குல்ல அதை சுற்றி வந்து டிஎன்ஏ பேக் பண்ணியிருந்தா அதுதான் வந்து நம்ம நியூக்ளியோசோம்ஸ் அப்படின்னு சொல்றோம் நியூக்ளியோ சோம் ஸோ ஒரு நியூக்ளியோ சோம் இதுதான் நம்மளுக்கு ஒரு நியூக்ளியோசோம் ஸோ ஒரு நியூக்ளியோசோம் எடுத்துக்கிட்டோம்னா எவ்வளோ டிஎன்ஏல

இதுதான் நியூக்ளியசோமோட ஸ்ட்ரக்சர் ஸோ டிஎன்ஏ சுற்றி இருக்காங்க அண்ட் இந்த சைட் பார்த்தீங்கன்னா ஹெச் ஒன் ஹிஸ்டோன் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும் ஹிஸ்டோன் ஒரே ஒரு ப்ரோட்டீன் ஹெச் ஒன் ஹிஸ்டோன்னு இங்கே ஒன்று இருக்கும் இதுதான் டோட்டல் நியூக்ளியசோமோடய ஸ்ட்ரக்சர் டிரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூக்ளியசம் அப்படின்னு கேட்டால் இது மட்டும் நீங்கள் வரைஞ்சா போதும் எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னால் நான் இப்போ சொல்றது எல்லாமே நீங்கள் எழுதணும் ஸோ இப்போ வந்து இந்த நியூக்ளியோசம் இந்த பால் மாதிரி இருக்கலாம் ஸ்ட்ரக்சர் இது ஒரு நியூக்ளியஸில் ஒன்றே ஒன்றா இருக்கும் இல்லை இல்லை வந்து சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் இன்ட்டு டென் பவர் நைன் பேர்ஸ் இருக்கு நான் சொன்னது ஒரு நியூக்ளியர் சோமில் இரநூறு தான் இருக்குது அப்போது இன்னும் நம்மளுக்கு எவ்வளோ நியூக்ளியசோம் தேவைப்படும் ஸோ ஒரு நியூ நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நியூக்ளியசோம்ஸ்லாம் எப்படி அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்கன்னா இந்த மாதிரி எக்கச்சக்கமான நியூக்ளியசோம்ஸ் இருக்கும் அதெல்லாம் இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் அரேஞ்ச் ஆகிருக்கும் இது என்ன அப்படின்னா குரொமாட்டின் நம்ம வந்து படிச்சிருப்போம் குரொமாட்டின் அப்படின்னு நியூக்ளியஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் குரொமாட்டின் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் இருக்கும் அது வந்து நம்மளுக்கு த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி இருக்கும் ரொம்ப வந்து கச்சா புச்சான்னு வந்து த்ரெட்டு நூல் இருக்க மாதிரி வந்து இருக்கும் ஸோ கச்சா பூச்சா கச்சா பூச்சான் வந்து ஃபுல்லாக நூல் இருக்க மாதிரி நல்லா வந்து டென்ஸான ஒரு ஸ்ட்ரக்சராக இருக்கும் அந்த குரொமேட்டின் இதுதான் அந்த குரொமாட்டின் அப்படின்னா அதில் பீட்ஸ் மாதிரி வந்து இந்த பிளாக் கலரில் தெரியுது அதுதான் வந்து நியூக்ளியோசோம் ஸோ பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சரில் இருக்கும் ஸோ குரொமாட்டின் தான் வந்து அந்த நூல் நூலாக இருக்குது அதில் இந்த நியூக்ளியோசோம் எப்படி இருக்கு பால் மாதிரி இருக்கா ஸோ அதில் வந்து பீட்ஸ் மாதிரி வந்து எல்லா பக்கமும் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும் ஸோ இந்த மாதிரி குரொமாட்டின் மெட்டீரியல் கச்சா பூச்சான் இருக்கும் அதில் எல்லா பக்கமும் நம்மளுக்கு நியூக்ளியோசோம்ஸ் வந்து இந்த மாதிரி பீட்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ அதுதான் பீட்ஸ் ஆன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறோம் ஸோ இந்த என்ன ஆகும் அப்படின்னா இப்போ ஃபுல்லாக டிஎன்ஏலாம் இதுக்குள்ளே இருக்குது நியூக்ளியஸ் நியூக்ளியோசோம்ஸ் எல்லாம் இதில் அரேஞ்ச் பண்ணிவிட்டோம் இந்த என்ன ஆகும்னா மெட்டாஃபேஸ் ஸ்டேஜ் ஸ்டேஜில் கண்டென்ஸ் ஆகி நம்மளுக்கு குரோமோசோம்ஸாக மாறிடும் இது நம்ம வந்து செல் பயாலஜியில் லாஸ்ட் இயர் படிச்சிருப்போம் ஸோ இந்த குரோமேட்டின் என்ன ஆகுது ஃபுல்லாக வந்து கண்டென்ஸ் ஆனதுக்கு அப்புறமேட்டு தான் நம்மளுக்கு குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆகும் ஸோ இதை பேக் பண்ணுறதுக்கு நல்லா பக்காவாக பேக் பண்ணுறதுக்கு ஒரு ஹையர் லெவல் ஆர்கானிசம்ஸ்க்குலாம் போயிட்டோம்னா இன்னும் கொஞ்சம் புரோட்டீன் தேவைப்படும் இந்த ஹிஸ்டோன்ஸ் மட்டும் வந்து பத்தாது இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னும் சில பேர் வேணும் அவங்கள நான் ஹிஸ்டோன் ப்ரோ குரோமோசோமல் ப்ரோட்டீன் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் என்ஹெச் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் புரோட்டின்ஸோ அது ஹிஸ்டோன்ஸ் கிடையாது ஆனால் வந்து குரோமோசோமல் புரோட்டீன்ஸ் அதை பேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து ஹெல்ப் பண்ணுறது இவங்க தான் ஸோ இதுதான் நம்மளுக்கு டோட்டலாக பேக் பண்ணுறது அண்ட் இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா யூ குரொமாட்டின் அண்ட் ஹெட்டிரோக்ரொமாட்டின் இதுவுமே ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் நான் இங்கே சொன்னால குரொமாட்டின் என்னென்ன அந்த வந்து கச்சா புச்சான்னு வந்து நம்மளுக்கு த்ரெட்டு மாதிரி இருக்கும் ஸ்ட்ரக்சர் அது நீ வந்து நம்ம மைக்ரோஸ்கோப்பிலையே பார்த்தோம் அப்படின்னா அது கலர்டாக தான் இருக்கும் ஸோ அந்த குரொமாட்டினை நம்ம ரெண்டாக பிரிக்கலாம் ஸோ ஒன்று வந்து யூ குரொமாட்டின் இன்னொன்று ஹெட்டிரோக்ரொமேட்டின் யூ குரோமேட்டின் அப்படின்னா ரொம்ப லூஸாக பேக் ஆகிருக்கும் அந்த த்ரெட் லெக் ஸ்ட்ரக்சர் லூஸாக பேக் பண்ணியிருக்கோம் கம்மி ஸ்டெயின் தான் அதை எடுத்துக்கும் அப்புறம் டிரான்ஸ்கிரிப்ஷனலி ஆக்டிவ் அப்படின்னா டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ் அங்கே தான் நடக்கும் யூ தான் நடக்கும் டிரான்ஸ்கிரிப்ஷன் என்ன நம்ம வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்ப்போம் இதுவே குரோமேட்டின் அப்படின்னா ரொம்ப டைட்டாக பேக் பண்ணியிருக்கோம் நிறைய ஸ்டெயின் எடுத்துக்கும் நிறைய டைட்டாக பேக் பண்ணியிருக்கனால நிறைய ஸ்டெயின் எடுத்துக்கும் டைட்டாக பேக் பண்ணியிருக்கறனால டிரான்ஸ்கிரிப்ஷனலி இன்ஆக்டிவ் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டிஃப்ரென்ஸ் யூ க்ரொமேட்டினுக்கும் ஹெட்டீரோக்ரோமேட்டினுக்கும் நடவலை ஸோ பேக்கிங் பேஜிங் ஆஃப் டிஎன்ஏல என்ன ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஷார்ட்டாக சொல்லணும்னா ஹிஸ்டோன் எடுத்துக்கிட்டோம் எட்டு ஹிஸ்டோன் செஞ்சது ஹிஸ்டோன் ஆக்டோமர் அந்த ஹிஸ்டோன் ஆக்டோமர் சுற்றி டிஎன்ஏ வந்து ரேப் பண்ணி வச்சிருப்போம் அதை நியூக்ளியோசோம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நியூக்ளியோசோம்ஸ்லாம் அந்த த்ரெட் லைக் குரோமேட்டின்ல பீட்ஸ் மாதிரி அரேஞ்ச் ஆயிருக்கும் அதுதான் பீட் ஆன் ஸ்ட்ரிங் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இந்த குரோமேட்டின் தான் மெட்டாஃபேஸ் ஸ்டேஜில் வந்து கண்டென்ஸ் ஆகிட்டு நம்மளுக்கு குரோமோசோம்ஸாக மாறுது அப்புறம் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் ஒரு நியூக்ளியோசோமில் டூ ஹண்ட்ரட் பேஸ்பேஸ் மட்டும் தான் பேக் பண்ண முடியும் அப்புறம் இதை பேக் பண்ணுறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மெம்பர்ஸ் தான் நான் ஹிஸ்டோன் குரோமோசோமல் ப்ரோட்டீன்ஸ் அப்புறம் இந்த டிஃப்ரெண்ட்ஸ் ஸோ நம்ம வந்து இன்றைக்கி பார்த்துருக்கோம் ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் கொஷின் தான் ஸோ இது வந்து உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து வெல் அண்ட் குட் இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களோட எல்லா கமெண்ட்ஸ்க்கும் வந்து ரிப்ளை பண்ணுறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர்